கோவில்பட்டி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசனை தரக்குறைவாக விமர்சனம் செய்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து மனித உரிமை மீறல்கள் மற்றும் அத்துமீறல்கள் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் போலீசார் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோவில்பட்டியில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் தலைவர் விஜயபாஸ்கர் தலைமையில் கோவில்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக கோஷமிட்டபடி சென்று வழக்கறிஞர் சங்க அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வழக்கறிஞர் சங்க செயலாளர் கருப்புசாமி, பொருளாளர் தன்ராஜ், துணைத்தலைவர் கோபி, இணைச் செயலாளர் முனீஸ்வரன் மற்றும் 50-க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் சாத்தாங்குளத்து காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் ஸ்ரீதர், காவலர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் ஆகியோரும் மற்ற காவலர்களும் காவல் நிலையம் அழைத்து சென்று கொடூரமாக தாக்கியதனால் அவர்கள் இருவரும் இறந்து விட்டார்கள். இந்த இறந்த சங்கதியை நமது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து வழக்கு எடுத்து அந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிப்பதற்காக நமது கோவில்பட்டி குற்றவியல் நீதித்துறை நடுவர் எண் 1 திரு பாரதிதாசன் அவர்களை விசாரணைக்காக பணித்திருந்தது. அதன்படி நமது நீதிபதி அவர்கள் சாத்தாங்குளத்தில் காவல் நிலையத்தில் சென்று விசாரித்த போது அங்கிருந்த ஏஎஸ்பி குமார் மற்றும் டிஎஸ்பி மற்றும் காவலர்கள் முன்னிலையில் வந்து நாகராஜன் என்ற ஒரு காவல் மகாராஜன் என்ற ஒரு காவலர் வந்து உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாதுன்னு சொல்லி நீதித்துறை நடுவர் வந்து பணி செய்ய விடாமல் மிரட்டியிருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு காவலரே வந்து ஒரு நீதித்துறையை மிரட்டுற அளவுக்கு இருந்ததுன்னா இந்த காவல்துறையில் வந்து எவ்வளோ தூரம் வந்து இந்த காவல்துறை வந்து சீரழிஞ்சு போயிருக்குங்கிறதுக்கு வந்து இது ஒரு உதாரணம். இதை எப்படியும் விட்டோம்னு சொன்னால் இந்த காவல்துறையினால் வந்து மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கிறத விட அவங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் உள்ளது. அதனால் அந்த கோவில்பட்டி வழக்கறிஞர் சங்கம் வந்து இதை வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது.